படம்லாம் வேற லெவல் ப்ரோ. இந்த பேட்ரி விழா சொல்றானுங்களா, அவனுங்களா படம் பார்க்க தெரியாதவனுங்க. ஃபுல்லா ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு சமமா எடுத்திருக்கானுங்க, தேர்ட் பாட்டுக்கு வெயிட்டிங் படம் ரெண்டோ அப்படி சமமா தான் இருக்கு ப்ரோ. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது, அதுவும் குறை சொல்ல முடியாது, இதுவும் குறை சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் பாட்டோட கிராஃபிக்ஸ்ல இன்னும் கொஞ்சம் ஜையா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து லேட்டஸ்டோட பார்த்துருந்தீங்களா, இப்போ ரீசெண்டோட பார்த்தா இன்னும் கொஞ்சம் அல்டிமேட்டா இருந்திருக்கும் புரியும். ஆனால் என்ன சொல்றது, ரெண்டுமே கரெக்டாக ப்ரோ இருக்கு, ஒன்றும் இங்க ஒன்று சலிச்சதே கிடையாது, நல்லா இருக்கு. இப்போ இந்த இந்த வருஷத்தில் அந்த படத்தில் கம்பேர் பண்ணும்போது அவர் தர் டூ அல்டிமேட் எல்லாமே டிசப்பாயின் பேர்வில்லேருந்து எல்லாம் டிசப்பாயின்மெண்ட்டாக போயிடுச்சு. ஆனால் இந்த படம் ஃபுல்லாக செதுக்கிறாங்க படத்தை, படம் நல்லாயிருக்கு ப்ரோ. ஸோ 3 hours வந்துட்டு எந்த ஒரு லேகும் இல்லாமல் கண்டினியூஸாக வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னராக வந்துட்டு இருக்குது. ஸோ பார்ட் ஒன்னோட கம்பேர் பண்ணால் இதில் VFX வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, பிகாஸ் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் லேண்ட் இதில் வந்துட்டு அக்வாரியம் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க வாட்டர். ஸோ ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க. எஸ் அஃப்கோர்ஸ், ரீசெண்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாலேருந்து எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஓரியன்டாகவே போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்துட்டு ஒரு ஹாலிவுட்டில் ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக அவங்க ட்ரை பண்ணியிருக்கிறதுன்றதை விட, யூஸ்வலாக இருக்கிறத விட இது இதில் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஆ, இட்ஸ் நாட் டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, சேம் ஸ்டோரின்னு ஓரளவுக்கு இருக்குது. பட் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பா பையன் இந்த ஒரு சென்டிமெண்ட், ஃபேமிலி ஓரியன்ட் சென்டிமெண்ட் வந்து ரொம்ப நல்லா வந்து காட்டியிருக்காங்க. தமிழ் டப்பிங் நல்லாயிருக்கு. தேர்ட் பார்ட்டுக்கு லீட் வந்து பெருசாக ஐ மீன் எதுவும் இல்லை, பட் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா எடுத்தால் ஓகே, பட் அகெயின் திரும்பவும் ஒரு சென்டிமெண்ட்டாகவோ இல்லை இது அக்வாரியம்லேருந்து வேறு எதுக்காச்சும் வாட்டர்லேருந்து வேறு அந்த மாதிரி இல்லாமல் ஸ்லைட்லி கம்போர்ட் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நல்லா இருந்துச்சு ப்ரோ. 3D பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு ஷாட்டும் சூப்பராக செதுக்கியிருந்தாங்க. நல்லா ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ப்ளஸ் 3D பார்க்கும்போது இன்னும் ரொம்ப பெட்டராக சூப்பராக இருந்தது. கொஞ்சம் டெக்னாலஜிக்காக டெக்னிக்காக டென் இயர்ஸ் அந்த கேப் இருந்தது. ஸோ அந்த 10 இயர்ஸ் கேப்புக்கு ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி நல்லா இருந்துச்சு. இல்லை அந்தளவுக்கு பெருசாக டிஃப்ரெண்ட் எதுவும் தெரில, ஃபஸ்ட்டு பாட்டு மாதிரியே தான் இருந்தது. ஆ, அதெல்லாம் பக்காவாக இருந்தது. சிஜி VFX சூப்பராக இருந்தது. ஆ, நல்லா இன்ட்ரெஸ்டாக போணுச்சு ப்ரோ. கம்பேரிஷன்னு சொல்ல முடியாது, பட் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. அவங்க எஃபர்ட்ஸ்க்கு நல்லா இருந்துச்சு, அது படம் பார்த்துட்டு தெரிஞ்சு. ஸோ ஃபர்ஸ்டோட இப்போ இம்ப்ரூவ்ட் கிராஃபிக்ஸ் இருக்கு ப்ரோ. ஸோ சொல்ல வேண்டாம், எக்ஸ்ட்ரா வெயிட்டிங் ஃபார் கிறிஸ்டோபர் நோலன் மூவி. இல்லை ஒரு படம் எக்ஸ்ட்ரா பண்ண நெக்ஸ்ட் பார்ட் எடுக்கும்போது அது இம்ப்ரூவ் தானே பண்ணுவாங்க எப்படி இருந்தாலும். ஸோ அந்த விஷயத்தில் மாஸ் பண்ணிட்டாரு. ஸோ வெயிட்டிங் பார்த்துரி லேக்லாம் எனக்கு தெரியல, லேக்கே தெரியல. இந்த இன்டர்வல் எங்களுக்கு ஆல் மூவி இன்டர்வல் வந்து ஸ்டாப் பண்ணி போடுவாங்க, மற்ற லேக்கே தெரியல எங்களுக்கு. எதுவுமே இட்ஸ் ரியலி குட் ப்ரோ. செம்மையாக கூட போடும். ஆனால் என்ன ஒன்று, நாங்கள் ஃபஸ்ட் மூவி அவ்வளோ பார்க்கல, பட் ஆனால் செகண்ட் மூவி நல்லா இருக்குது லாஸ்ட்டில். இல்லை ப்ரோ, நல்லா தான் ப்ரோ போச்சு படம், கொஞ்சம் சீரியஸாக போச்சு. ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் லைட்டாக மொக்கையாக போச்சு, செகண்ட் ஆஃப் பக்காவாக இருக்குது ப்ரோ. ஆ, சூப்பராக இருக்குது, நல்லா கிராஃபிக்ஸ்லாம் கிராஃபிக்ஸே தெரியல, நல்லா ஒரு புது ஒரு உலகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நல்லா பார்க்கலாம், ரொம்ப நல்லா ஒர்த்தாக இருக்குது. எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். பசங்க சீன்லாம் நல்லாயிருக்கு, குழந்தைங்க சீன் எல்லாமே, அந்த மீன் கப்பல் எல்லாமே நல்லா புதுசாக காட்டியிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட் நல்லாயிருக்கு, இது அட்வான்ஸாக நல்லாயிருக்கு. நல்லா டைம் போகிறதே தெரியல, 1 hour நல்லா படம், ஒரு புதுசாக இருந்தது பார்க்குறதுக்கு எல்லாமே. ஆ, தேர்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க, வில்லன் வந்து லாஸ்ட்டில் தப்பிச்சிடுறாரு, அது மறுபடியும் வர்றது தான் அவர் கதை. ஆ, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எஸ்பெஷலி அந்த வாட்டர் கிராஃபிக்ஸ்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, லைட்டிங் அதெல்லாமே நல்லாயிருக்கு. தண்ணிக்குள்ளே இருக்கும்போதும் அண்டு வெளியில் வந்ததுக்கப்புறமே இல்லை, அந்த மாதிரிலாம் பார்த்து பார்த்து ஒவ்வொரு இதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, பட் ஓகே, நல்லாயிருக்கு பார்க்க. டோட்டலாக வந்து ஸ்டோரியே வந்து வேரி ஆகுது, பட் அதோட கண்டினியூட்டி வருது. லைக் டிஃப்ரென்ஸுன்றது அந்த ஊர் வேறு, அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டருக்குள்ளே நடக்கிற மாதிரி கான்செப்ட் வந்தனால. தேர்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்கல. ஆக்சுவலாக வந்து லீடுன்னு எப்படி சொல்கிறதுனா, அந்த ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து இங்கே செகண்ட் பார்ட் வாட்டருக்கு வராங்களா, அகைன் வந்து அங்கே போகிற மாதிரி லீடு கொடுத்து முடிச்சிருப்பாங்க. மறக்காம ஃப்ரீஸ்டோன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எங்களின் பலம்.